புத்தாண்டுக்கு சித்திரைக்கனி காணணும்னுவாங்க. அதுக்கு முதல் நாளே எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு தான் போய் படுத்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே மோர் கஞ்சி தான் ரெடி பண்ணேன். இந்த சம்மருக்கு அதுதான் ரொம்ப நல்லாவும் இருக்குது. அப்புறமா மாவில தோரன் கட்டிட்டு சாமிக்கு அரிசி பருப்பு எல்லாமே முன்னாடி நாளே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ பூ எல்லாமே வச்சுட்டு சாமி வழிபட்டுட்டு குட்டீஸும் எழுந்துட்டாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னொரு பக்கம் நம்மளோட பாத் பவுடர் அண்ட் ஹேர் ஆயில் பேக்கிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கேயும் பார்த்துட்டு கிச்சனையும் பார்த்துட்டு குட்டீஸையும் பார்த்துட்டு இருந்தது இன்னைக்கு ஒரு சேலஞ்சிங்கான டேவாக இருந்தது எனக்கு. இன்னைக்கு ஸ்வீட் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுனால காலையிலே கேசரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா காய் போட்ட சாம்பார், அப்பளம், காலிஃப்ளவர் ஃப்ரை எல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். ஈவினிங் சாமி கும்பிடும் போது நெய்வேத்தியம் ஏதாவது வைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு டம்ளர் ரைஸ்க்கு முக்கால் டம்ளர் பருப்பு சேர்த்து நல்லா நெய் அதிகமாக சேர்த்து சூப்பராக சக்கரை பொங்கல் ரெடி பண்ணியிருந்தேன். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா குட்டீஸ் ரெண்டு பேரோட கையாலையும் இந்த பாட்டில் மண் நிரப்பி மணி பிளான்ட் வந்து வைக்க சொன்னேன்.